மயக்க மருந்து கொடுத்து அன்னியை மைத்துனர் மந்திரவாதியுடன் சேர்ந்து செய்த கேவலமான செயல் என்ன நடந்தது தெரியுமா? உத்தரப்பிரதேசம் மாநிலம் லாசோட்கோட்டை பகுதியை சேர்ந்த ஒரு பெண் ஹரிப்பூர் மாவட்ட பிலுக்கா என்ற பகுதியில் வசிக்கும் ஒரு துணி வியாபாரிக்கு கடந்த 15ஆம் தேதி திருமணம் நடந்தது. அன்று இரவு தம்பதிகளுக்கு முதலிரவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அப்போது மணப்பெண்ணுக்கு குளிர்பானம் கொடுக்கப்பட்டது. அதை அருந்திய அவர் சிறிது நேரத்தில் மயங்கினார். அதன் பின் கணவருக்கு பதிலாக ஒரு மந்திரவாதி மற்றும் மணமகனின் தம்பி ஆகியோர் அப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதையடுத்து காலை மயக்கம் தெளிந்து எழுந்த அந்த பெண் நடந்த உண்மையை அறிந்து கதறி அழுதுள்ளார். அப்போது கணவருக்குள் தீய சக்தி இருப்பதால் அந்த மந்திரவாதியின் ஆலோசனையின் பெயரில் இது நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் கணவருடன் முதலிரவு நடந்தால் அன்று இரவே அவர் இறந்து போயிருப்பார் என்று மந்திரவாதி மிரட்டியுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவரது குடும்பத்தாருடன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அந்த மந்திரவாதி மற்றும் அந்த பெண்ணின் மைத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.